ஹலோ வீவர்ஸ், கோவில்கள் என்று சொன்னாலேயே பல்வேறு விதமான அதிசயங்களானது இன்றளவுக்குமே தினந்தோறுமே நடந்து கொண்டுதாங்க இருக்கிறது. இந்த அதிசயங்கள் அனைத்துமே எப்படி நடக்குது, ஏன் நடக்குது அப்படிங்கிறது புரியாத புதிராகவே இருக்குங்க. ஆனால் ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் நம்ம ஒத்துக்கணுங்க, அதாவது நம்மளை மீறி இந்த உலகத்தில் ஒரு சக்தி இருக்கு, அந்த சக்தியின் மூலமாக தான் இது போன்ற அதிசயங்களானது நடந்து கொண்டு இருக்கு அப்படிங்கிறத மட்டும் நம்மளால் தெளிவாக புரிந்து கொள்ள முடியும் அப்படின்னு சொல்லலாங்க. ஸோ அந்த வகையில் தான் 12 வருடத்திற்கு ஒரு முறை பார்த்தீங்கன்னா குளத்தில் இருந்து சங்கானது வெளிவருமாங்க. அப்படி வெளிவரக்கூடிய சங்க பார்ப்பதற்காக பக்தர்கள் அனைவருமே பார்த்தீங்கன்னா ஒன்று கூடி வழிபாடும் செய்கிறார்கள். இப்படிப்பட்ட ஒரு அதிசயமானது தற்போது பார்த்தீங்கன்னா ஓரிரு நாட்களுக்கு முன்பாக பார்த்தீங்கன்னா நடந்து இருக்குங்க. இந்த ஒரு அதிசயமானது எந்த கோவிலில் நடந்து இருந்துச்சு, ஏன் 12 வருஷத்துக்கு ஒரு முறை மட்டுமே அந்த சங்கானது அந்த குளத்தில் வருது அப்படிங்கிற எல்லா சுவாரஸ்யமான விஷயத்தையும் நம்ம தெரிஞ்சுக்கலாங்க. அதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதாவது 40 வருஷத்துக்கு ஒரு முறை எப்படி அத்திவரதர் நமக்கு தரிசனம் தருகிறாரோ அது போல தான் 12 வருஷத்துக்கு ஒரு முறை இந்த குளத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு சங்கானது தோன்றுதுங்க. அப்படி தோன்றக்கூடிய அந்த சங்க பார்த்தீங்கன்னா வழிபாடு செய்வதற்காக எல்லா மக்களுமே பார்த்தீங்கன்னா அந்த கோவிலுக்கு வராங்க அப்படின்னு சொல்லலாங்க. அதாவது திருக்கழுக்குன்றம் சங்கு தீர்த்த குளத்துல தான் 12 ஆண்டுகளுக்கு பிறகு அதிசய சங்கானது பிறந்து இருக்குங்க. பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் தரிசனம் செய்து வருகிறார்கள். அதுவும் பார்த்தீங்கன்னா மகா சிவராத்திரியை ஒட்டி தற்போது சங்கானது பிறந்து உள்ளதால ஏராளமான பக்தர்கள் சங்கு தரிசனத்திற்காக குவிந்து வராங்க அப்படின்னே சொல்லலாங்க. அதாவது சிவபெருமானுக்கு உரிய இந்த ஒரு அற்புதமான மகா சிவராத்திரிக்கு முதல் நாள் பார்த்தீங்கன்னா இப்படி அந்த குளத்துல சங்கானது தோன்றி இருப்பதன் மூலமாக அந்த சங்குடைய ரூபத்துல அந்த சிவபெருமானே நமக்கு தோன்றி இருக்காரு அப்படின்னு எல்லாம் பலருமே அவங்களுடைய தனிப்பட்ட கருத்துக்களை பார்த்தீங்கன்னா பகிர்ந்து கொண்டு இருக்காங்க. சிவபெருமான் உங்களுக்கு பிடித்த இஷ்ட தெய்வம் அப்படின்னா வீடியோவை லைக் பண்ணுங்க. மேலும் ஓம் சிவாய நமக அப்படிங்கிற இவருடைய இந்த திருமந்திரத்தை கமெண்ட்ஸ்ல 3 முறை டைப் பண்ணுங்க. சிவனுடைய ஆசிர்வாதமானது உங்களுக்கும் கிடைக்கக்கூடும். அதாவது செங்கல்பட்டு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய புகழ்பெற்ற ஸ்தலங்கள்ல ஒன்றான திருக்கழுக்குன்றத்தில் பழமையான சிவன் கோவில்களில் ஒன்றான வேதகிரீஸ்வரர் கோவிலானது அமைஞ்சிருக்குங்க. இது பார்த்தீங்கன்னா தொண்டை நாட்டில் உள்ள 28வது தேவாரம் பாடல் பெற்ற ஸ்தலமாகவே அமைஞ்சிருக்குங்க. அதாவது தெய்வம் முதல் தீர்த்தம் வரை இந்த கோவிலுடைய ஒவ்வொரு அம்சமுமே பார்த்தீங்கன்னா ஆர்வமுள்ள பார்வையாளர்களையும் பக்தர்களையும் வியக்க வைக்கக்கூடிய ஒரு வரலாற்று முக்கியத்துவத்தை இந்த கோவிலானது பெற்று இருக்கு அப்படின்னே சொல்லலாங்க. அதாவது பல நூற்றாண்டுகளாகவே ஒரு ஜோடி கழுகுகள் இந்த இடத்திற்கு வருகை தந்ததால இந்த நகரமானது பக்ஷி தீர்த்தம் என்று அழைக்கப்படுவதாகவும் சொல்றாங்க. அதாவது 2 கழுகுகள் தங்களுடைய பாவங்களை போக்குவதற்காக இங்கு இருக்கக்கூடிய இந்த வேதகிரீஸ்வரரை வழிபாடு செய்வதற்காக மலைக்கு வந்த வரலாற்றின் காரணமாகத்தான் இந்த பெயரானது இந்த இடத்திற்கு சொல்லப்பட்டு இருக்குங்க. திருக்கழுக்குன்றத்தில் தினசரியுமே பார்த்தீங்கன்னா சரியாக பிற்பகல் நேரத்தில் 2 கழுகுகள் கோவிலின் மேல் தோன்றி இறைவனை வழிபாடு செய்துங்க. பின்னர் அவர்கள் ஒரு பாறையில இறங்குகிறார்கள். அங்கு கழுகுகளுக்கு உணவானது படைக்கப்படுதுங்க. இந்த கழுகுகள் உணவை எடுப்பதை பார்ப்பது ஒரு அரிய அனுபவமாகவே அமையக்கூடுங்க. மேலும் இந்த அதிசயத்துக்கான நாடு முழுவதுல இருந்தும் ஆயிரக்கணக்கான மக்கள் இந்த இடத்திற்கு வந்து கொண்டே இருக்காங்க. அதாவது இன்றளவுக்குமே பார்த்தீங்கன்னா அந்த 2 கழுகுகளானது அந்த கோவிலை நோக்கி அந்த சிவனை வழிபாடு செய்வதற்காக வந்து கொண்டுதாங்க இருக்கிறது. இந்த ஒரு அதிசயத்தை கேட்கும் பாத்தீங்கன்னா நமக்கே பரவசத்தை ஏற்படுத்தி தரக்கூடிய வகையிலேயே அமைஞ்சிருக்கு. இந்த ஒரு புனித கழுகுகள் ஆனது பிரம்மாவுடைய மகன்கள் அப்படின்னு சொல்றாங்க. அவர்கள் செய்த பாவங்களுக்காக சிவபெருமான் பூமியில கழுகுகளாக பிறக்க சபித்தார். சாப விமோசனம் அடைந்து தங்களுடைய அசல் வடிவங்களை மீண்டும் பெறவும் அவர்கள் கலியுகத்துடைய இறுதி வரைக்கும் இந்த கோவிலுடைய சிவபெருமான வணங்க வேண்டுங்க. இந்த புனித கழுகுகள் திரேதா யுகத்துல சண்டன் மற்றும் பிரசண்டன் என்றும், கிருத யுகத்தில் சம்பாதி மற்றும் ஜடாயு என்றும், தவபர யுகத்தில்
சம்யுக்தன் மற்றும் முகுந்தன் என்றும் கலியுகத்தில் அவை இப்போது பூஷா மற்றும் விதாதா என்றும் அழைக்கப்பட்டு வராங்க. அதாவது திருக்கழுக்குன்றம் நகரில் வேதகிரீஸ்வரர் மலைக்கோவில் மற்றும் தாளக்கோவில் அப்படின்னு சொல்லக்கூடிய பக்தவச்சலேஸ்வரர் கோவிலானது அமைஞ்சிருக்குங்க. இதில் தாளக்கோவிலுடைய கிழக்கு ராஜ கோபுரம் சன்னதி தெருவுடைய கடைசி பகுதியில் 12 ஏக்கர் பரப்பளவில் சங்கு தீர்த்த குளமானது அமைஞ்சிருக்குங்க. இதனுடைய புராண வரலாறானது ரொம்ப 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 சுவாரஸ்யமானது. அதாவது மார்க்கண்டேயர் அனைத்து சிவாலயங்களுக்கும் சென்று சுவாமி தரிசனம் செய்துவிட்டு வேதகிரீஸ்வரர் கோவிலுக்கு வருகை தந்ததாகவும் அப்போது சிவபெருமானை வழிபடுவதற்காக தீர்த்தம் எடுக்க பாத்திரம் இல்லாததால இக்குளத்தில் தீர்த்த பாத்திரம் வேண்டி சிவபெருமானை வணங்கியதாகவும் இதை அடுத்துதான் குளத்தில் சங்கு ஒன்று பிறந்து கரையானது ஒதுங்கியதாகவும் இந்த சங்க சுவாமியை வழிபாட்டுக்கு வழங்கியதாகவும் தல வரலாறுல சொல்றாங்க. இதன் மூலமாக தான் இந்த குளத்துக்கு சங்கு தீர்த்த குளம் அப்படிங்கிற பெயரும் பார்த்தீங்கன்னா வந்திருக்கு. மேலும் இதில் இன்னொரு சிறப்பு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை சங்கு தீர்த்த குளத்தில் சங்கு பிறக்கக்கூடிய வைபவமானது தற்போது வரைக்குமே நடைபெற்று இருக்குங்க. இவ்வாறு பிறக்கக்கூடிய சங்கு குளத்தில் கரை ஒதுங்கியதுமே கோவில் நிர்வாகம் சார்பில் சிறப்பு ஆராதனைகள் மற்றும் வழிபாடுகளுடன் சங்கு ஊர்வலமாக கோவிலுக்கு கொண்டு செல்லப்படுங்க. மேலும் கார்த்திகை மாதத்துடைய கடைசி சோமவார நாளில் மலை மீது வேதகிரீஸ்வரருக்கு நடைபெறுகின்ற 1008 சங்காபிஷேகத்தில் குளத்தில் பிறந்த சங்கு தான் பார்த்தீங்கன்னா முதன்மை பெறும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது இந்த சங்கு தீர்த்த குளத்தில் மார்க்கண்டேயர் காலத்தில் சங்கு பிறந்த பிறகு 1939 ஜூன் மாதம் 6ஆம் தேதி சங்கானது தோன்றியிருந்தது. அதன் பிறகு 12 வருஷத்துக்கு அப்புறமேட்டு 1952 ஆகஸ்ட் 1ஆம் தேதியும் அதனைத் தொடர்ந்து 1976 ஆகஸ்ட் 1ஆம் தேதியும் சங்கானது பிறந்து இருந்தது. மேலும் அதனைத் தொடர்ந்து 1988 ஜூன் 10ஆம் தேதியும் 1999 ஜூன் 13ஆம் தேதியும் சங்கானது பிறந்து இருந்தது. கடந்த 2011 செப்டம்பர் மாதம் சங்கு பிறந்த நிலையில் 12 ஆண்டுகளுக்கு பிறகு தற்போது சங்கு தீர்த்த குளத்தில் சங்கானது பிறந்து இருக்குங்க. அதாவது உப்பு நீரில் சங்கு உற்பத்தியாகும் என்ற நிலையில் குளத்து நன்னீரில் சங்கு பிறப்பது ஐதீகமாகவே பார்க்கப்படுதுங்க. இதனால் தான் வேதகிரீஸ்வரரை தரிசிக்க வரக்கூடிய வடமாநில பக்தர்கள் உட்பட அனைவருமே இந்த குளத்தில் நீராடி மலையை கிரிவலம் வந்து சுவாமியை வழிபாடு செய்கிறார்கள். மேலும் ஏற்கனவே குளத்தில் பிறந்த சங்குகளை பக்தர்கள் தரிசிப்பதற்காக கோவிலில் பார்த்தீங்கன்னா காட்சிப்படுத்தப்பட்டும் இருக்கிறது. அந்த வகையில் தான் நேற்றைய முன்தினமான 7/3/2024 வியாழக்கிழமையான அன்றைய நாள் சங்கு பிறந்ததை முன்னிட்டு காலை முதல் மாலை வரைக்கும் பொதுமக்கள் சங்கை தரிசனம் செய்து வந்தார்கள். இதையடுத்து தான் மாலை சிவச்சாரியார்கள் குருக்கள் மூலமாக சிறப்பு பூஜைகள் நடத்தப்பட்டு மேல தாளங்கள் மங்கள வாத்தியங்கள் முழங்க ஊர்வலமாக பக்தவலட்சேஸ்வரர் கோவிலுக்கு கொண்டு சென்று சங்கானது வைக்கப்பட்டு இருந்ததுங்க. புதிதாக பிறந்த இந்த சங்கை செங்கல்பட்டு மாவட்ட ஆட்சியர் அருண்ராஜ் மற்றும் காஞ்சிபுரம் சரக டிஜிஐ பொன்னி, செங்கல்பட்டு எஸ்பி சாய் பிரணீத், முன்னாள் எம்எல்ஏ வி தமிழ்மணி, திருக்கழுக்குன்றம் பேரூராட்சி மன்ற தலைவர் ஜிடி யுவராஜ் ஆகியோர் வணங்கி சென்றனர். இந்த சமய அறநிலைத்துறை உதவி ஆணையர் லட்சுமிகாந்த் பாரதிதாசன், கோவில் செயல் அலுவலர் பிரியா, மேலாளர் விஜயன் ஆகியோர் பக்தர்கள் சங்கு தரிசனம் செய்ய சிறப்பு ஏற்பாடுகளை செய்து இருந்தாங்க. மகா சிவராத்திரி நாளை முன்னிட்டு சங்கு பிறந்து உள்ளதால ஏராளமான பக்தர்கள் பரவசத்துடன் தரிசனம் செய்து செல்கிறார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. அதாவது சிவராத்திரிக்கு முதல் நாள் பார்த்தீங்கன்னா இது போன்ற ஒரு அதிசயமானது அந்த சிவன் கோவிலில் நடந்து இருந்துச்சு. ஸோ இதன் விளைவாக பலருமே அவங்களுடைய தனிப்பட்ட கருத்துக்களை தான் தொடர்ந்து பகிர்ந்து கொண்டு இருக்காங்க. ஸோ இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணுங்கள். அதே போல் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் பார்த்தீங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா பலருக்குமே பார்த்தீங்கன்னா இது போன்ற ஒரு அதிசயங்கள் இருப்பது தெரியவே தெரியாதுங்க. ஏன்னா கிட்டத்தட்ட 12 வருஷத்துக்கு ஒரு முறை தான் பார்த்தீங்கன்னா இந்த குளத்தில் சங்கானது பிறக்குதுங்க. அந்த வகையில் தான் மகா சிவராத்திரியை முன்னிட்டு இந்த சங்கு பிறந்து இருப்பது தான் பார்த்தீங்கன்னா பக்தர்களுக்கு இடையே பரவசத்தை ஏற்படுத்தி தரக்கூடிய வகையிலேயே அமைஞ்சிருக்குங்க. மேலும் சிவபெருமான் உங்களுக்கு பிடித்த
இஷ்ட தெய்வம் என்றால் ஓம் நமச்சிவாயா போற்றி அப்படிங்கிற இந்த திருமந்திரத்தை மறக்காமல் பார்த்தீங்கன்னா கமெண்டில் ஷேர் பண்ணுங்கள். நிச்சயமாக சிவனுடைய ஆசி கிடைக்கும், உங்களுடைய வாழ்க்கையில் எல்லாமே நல்லதாகவே நடக்க ஆரம்பிக்கும். மேலும் இந்த தகவலை பற்றிய உங்களுடைய கருத்தை கமெண்டில் பதிவு பண்ணுங்கள். இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது போன்ற சுவாரஸ்யமான தகவலை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.